ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு பெரிய விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்னென்ன, நான் இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதை கண்டுபிடிங்க. அது உலக அதிசயங்கள் 7-1 கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, கண்டுபிடிக்கலாம் சொன்னோன்னு சொல்கிறேன். அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது, அதுவும் கண்டுபிடிக்கும் இல்லையா. இன்னொரு மூணாவது, அது வந்து ஆக்ராவில் இருக்கு. சரி, நானே சொல்லிடுறேன். தாஜ்மஹால், அந்த தாஜ்மஹாலை பற்றின சூப்பரான விஷயத்தை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இது வந்து அந்த ஹிஸ்ட்ரியை சொல்ல போகிறேன், அதனால் இது ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கூட வந்து வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தாஜ்மஹால் வந்து எப்போ கட்டினாங்கன்னா, 1631 1654 வரைக்கும் 23 இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாஜ்மஹால் கட்டுறதுக்கு எத்தனை வேலையாட்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 22,000 பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலில் வந்து 1000 யானைக்கு மேலே யூஸ் பண்ணி இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலை வந்து 1649 கட்டி முடிச்சிட்டாங்க. மிச்சம் 5 எதுக்குன்னா, அந்த பூங்காலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறதுக்காங்க அந்த 5 ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹால் ஃபுல்லாக மேக் பண்ணி 1654 ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தாஜ்மஹால் எங்கே இருக்குன்னா, யமுனை ஆற்றங்கரையில் இருக்குங்க. அந்த யமுனை ஆற்றங்கரையில் 3 இந்த தாஜ்மஹால் அமைஞ்சிருக்குங்க. இந்த தாஜ்மஹாலை வந்து நம்ம 4 இருந்து பார்க்கலாம். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், 4 பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹால் வந்து எல்லா டைமுமே ஒரே கலரில் இருக்காதுங்க. இது வந்து மொத்தம் 6 வந்து மாறுங்க. அது எப்படின்னா, ஏன்னா இந்த தாஜ்மஹால் வந்து வெள்ளை பழிந்த கற்களால் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒயிட் மார்பிள்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதிகாலையில் ஒரு கலரும், நைட்டு சாரி காலை 12 சூரிய வெளிச்சத்தில் ஒரு கலரும், சாயந்தரத்தில் ஒரு கலரும், நைட்டில் ஒரு கலர், அந்த மாதிரி 4-5 கலர்ஸில் தெரியும் வியூவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹால் வந்து யமுனை ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால இது வந்து எப்போவுமே இடிஞ்சு விழுகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அடியில் வந்து தாஜ்மஹால் கடியில் நிறைய வேலைப்பாடுகள்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய மரத்தெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் அஸ்திவாரம் அமைச்சு, அதுக்கப்புறம் செய்திருக்காங்க வியூவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹால் இந்த 3 அளந்ததுக்கப்புறம் ஒரு 50 வந்து நல்லா நிறைய மண்ணை கொட்டி, அதுக்கு அப்புறம் தாங்க இந்த தாஜ்மஹால் உருவாக்குறாங்க. அதில் சென்டர் அந்த 4 அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சென்டரில் ஒரு கிணறை தோண்டி அதில் நிறைய கல் மண் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அஸ்திவாரத்தை அமைச்சிருக்காங்க. இந்த நிலநடுக்கம் வந்து அந்த தாஜ்மஹாலை வந்து இடிஞ்சு உழுவக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்காக அந்த தாஜ்மஹால் பக்கத்தில் வந்து 4 இருக்கும்ல, அந்த 4 நல்லா உத்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஞ்ச மாதிரி தான் வியூவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தாஜ்மஹாலுக்கு மேலே வந்து வெங்காய ஷேப்பில் ஒரு இது மினார் இருக்கும் குயம். அது ஏன்னா இந்த முஸ்லீம்ஸோட மசூதிஸ் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தாஜ்மஹால் அந்த மினாருக்கு மேலே ஒரு முஸ்லீம் சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் வியூவர்ஸ். இந்த தாஜ்மஹால் வந்து நம்ம ஷாஜஹான் வந்து மொத்தமாக இந்த உலகத்தில் இருக்க நிறைய சிற்பிகள் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து கட்டியிருக்காங்க வியூவர்ஸ். அதோட நம்ம தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வுக்காக ஒரு பெரிய விஷயத்துக்காக வச்சுருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு ப்ரைடாக இந்த தாஜ்மஹாலை வந்து கருதுகிறாங்க வியூவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாஜஹான் வந்து இந்த இடத்த, தாஜ்மஹால் இருக்கிற இடத்த வந்து ஜெய்சிங் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து வாங்கி அதுக்கு பார்த்து தான் வியூவர்ஸ் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலோட 2 வந்து 2 மானுமெண்ட் இருக்கும், முன்னால் சைடில் இருக்கும் வியூவர்ஸ், என்ட்ரன்ஸில் வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாஜ்மஹால் எந்த பக்கம் நீங்கள் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வியூவர்ஸ். அது மட்டும் தாஜ்மஹாலோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 171 ஹைட்டு, செம்மையாக இருக்குல்ல. அதோட இந்த தாஜ்மஹாலை வந்து இந்த நிறைய மார்பிள்ஸை வச்சு செம்மையாக கட்டியிருக்காங்க. அதோட இந்த தாஜ்மஹால் வந்து நம்ம ஷாஜஹான் வந்து கருப்பு கலரில் ஒரு தாஜ்மஹால் கட்டலான்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஆனால் வந்து நிறைய பேர் அவர் கன்சல்ட் அவர் பண்ணி தாஜ்மஹாலை வந்து ஒரே ஒரு தாஜ்மஹால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கணும், அந்த மாதிரி வேறு எதுவுமே அமையக்கூடாதுங்கிறதுக்காக
அந்த கருப்பு தாஜ்மஹால் இருக்கிறதுக்கான அந்த அதை வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை வந்து உடனே அதை வந்து இடிச்சிட்டாங்க விவர்ஸ். இந்த அது இல்லாமல் கருப்பு தாஜ்மஹால் வந்து ஏன்னா இந்த வெள்ளை தாஜ்மஹால் வந்து மும்தாஜோட நினைவாகவும் கருப்பு தாஜ்மஹால் வந்து ஷாஜகானோட நினைவாகவும் வச்சிருக்கலாம் சொல்லியிருக்காரு விவர்ஸ். அது ஏன்னா இப்போ அந்த கருப்பு தாஜ்மஹாலுக்கான அடையாளம் தான் இங்கே இருக்கு. அதோட அது ஏன் கட்டலன்னா நம்ம ஷாஜகான் வந்து அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும், பக்கத்துல முன்னாடி ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்துதான் அந்த தாஜ்மஹால் வந்து நம்ம ஷாஜகான் பார்த்தாருன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த தாஜ்மஹாலோட நிழல் வந்து அந்த குளத்துல படும்போது அது ஃபுல்லாக தெரியும். அப்போ வந்து அது வந்து கருப்பு தாஜ்மஹாலாக அது மாறுறதுனால அந்த தாஜ்மஹால் வேணான்னு நம்ம ஷாஜகான் விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் அந்த குளம் வந்து நம்ம ஷாஜகானோட கண்ணீரால் வந்ததாக நிறைய பேர் வரலாறுலாம் இருக்குது பீவர்ஸ். அதோட இந்த ஷாஜகான் வந்து தாஜ்மஹாலையே கட்டினார்னா அவரோட மனைவி மூணாவது மனைவி மும்தாஜோட நினைவாக அதை கட்டியிருக்காரு பீவர்ஸ். அதோட அந்த மும்தாஜுக்கு வந்து 14வது குழந்தை பிறக்கும்போது அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காரு பீவர்ஸ். தாஜ்மஹாலில் வந்து மொத்தம் ரெண்டு சமாதி இருக்கு. ஒன்று வந்து ஷாஜகான் வந்து இன்னொரு மும்தாஜ். ஷாஜகான் வந்து ஒரு போர் சமயத்தில் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம்தான் அந்த ஷாஜகானோட சவத்தை வந்து இந்த தாஜ்மஹாலில் வச்சுருக்காங்க விவர்ஸ். அது வந்து மேலேயே இருக்காது, நம்ம பார்க்குற அந்த இடத்துலயே இருக்காது, அது வந்து கீழ்த்தரத்தில் தான் இருக்கும். மேலே வந்து சமாதிக்கு வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல்லே வந்து மும்தாஜோட சமாதியும் சைடில் தான் சாரி ஷாஜகானோட சமாதி இருக்கும் விவர்ஸ். அது ஏன்னா மும்தாஜுக்கு அப்புறம் தான் ஷாஜகான் இறந்துருக்கார். அதோட இன்னொன்று என்னதுன்னா மும்தாஜோட சமாதியை விட ஷாஜகானோட சமாதி பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸ் எல்லாத்துலேயுமே ஹல்லாவோட எல்லா பேரையுமே பொறிச்சு வச்சுருக்காங்க வியூவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மினார் இருக்குன்னு சொன்னால் அந்த ஹைட்டாக இருக்கும்னு சொன்னால் அந்த மினாரோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டரு. நல்லா ஹைட்டாக கட்டியிருக்காங்க வியூவர்ஸ். அதோட இந்த மேலே இருக்க அந்த வெங்காய ஷேப்பில் அந்த இடத்தோட மீட்டர் எவ்வளோனா 70 மீட்டர் வியூவர்ஸ். சாரி, அந்த இடத்தோட மீட்டர் தான் 50 மீட்டர், கீழே இருக்கிறது வந்து 70 மீட்டர் வியூவர்ஸ். அதோட ஷாஜகான் வந்து நிறைய போர் செஞ்சு நிறைய வெற்றி பெற்றிருக்காரு. அவர் தோல்வி அடையும் போது தான் நம்ம மும்தாஜ் வந்து இறந்துருக்காங்க. அதனாலே அவர் ரொம்ப எக்ஸைட்டாரு. அவ்வளோதான் விவசாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அந்த ஆர்வங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ நீங்களும் தெரிஞ்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்தணும்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஷயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க.